வெல்கம் டு ஸ்டார் தமிழ் எக்ஸாம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மின் வாரியத்திலிருந்து மாபெரும் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 50,000-க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று பார்த்திங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து தகவல் தெரிவிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சீர்காழி நவம்பர் 14 மின்வாரியத்துறையில் 50,000 காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி அருகே இடமல் துணை மின் நிலையத்திற்கு நேற்று ஆய்வு செய்த தமிழக மின்சார மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சர் செந்தில் பாலாஜி அளித்த பேட்டி, கடந்த சில நாட்களாக வரலாறு காணாத கனமழை பெய்துள்ளது, இதனால் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் உத்தரவின் பெயரில் மயிலாடுதுறை பொறுப்பு அமைச்சர் மெய்நாதன் கடந்த 3 நாட்களில் தங்கி எம்பி எம்எல்ஏக்கள் மாவட்ட கலெக்டர் ஆகியோருடன் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகளை செய்து வருகிறார். மயிலாடுதுறை மாவட்டம் 2,620 மின் மாற்றிகள், 1,984 மின் மாற்றிகள் சீரான மின் நிலையகம் வழங்கப்பட்டு வருகிறது. 307 மின் மாற்றிகள் பழுதடைந்துள்ளது, இதில் 163 மின் மாற்றி அமைத்துள்ளன. பகுதியாக மழைநீர் சூழ்ந்துள்ளது. தொடர்ச்சி நாம் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து நம்ம இங்கே சொல்லிக்கோங்க, ஏகப்பட்ட தகவல் இருக்குது. ஆனால் இப்போது இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 50,000 காலி பணியிடங்கள் உள்ளது டிஎன்பிஎஸ்சிக்கு மாற்றப்படும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஎன்இபிக்கு வந்து போன ஆட்சியில் அப்போ இருக்கும்போது நம்ம பார்த்திங்கன்னா டிஎன்இபிக்கு இப்போ பதவிகளுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா அதோடைய அமௌண்ட் வந்து கொஞ்சம் ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஜாப் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்க முடியுது. ஓகேனா, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஜாப் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதனால் நீங்கள் இந்த வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு எல்லாமே எக்ஸாம் படித்து ரெடியாக இருக்கேன்.